தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். மரியே நீ வாழ்க, வாழ்க தாயே மாமரியே. நவநாள் ஜெபம். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, ஆரோக்கிய அன்னையின் ஆறுயிர் பக்தர்களே, அளவில்லா கருணையும் ஞானமும் நிறைந்த இறைவன் உலகை மீட்க ஆவல் கொண்டு காலம் நிறைவுற்ற போது நாம் இறைவனின் பிள்ளைகளாகும்படி தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும்
திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். எனவே நம் இறைவனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிமிக்க மரியாளுக்கு இயேசுவுக்கு அடுத்தபடியாக புண்ணியின் வரிசையில் என்றும் முதன்மை வணக்கம் செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடந்த 343 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடுவோரின் குறைதீர்க்கும் மறுமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் ஜபங்களை சொல்லி இறை அருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலினாலும் மனு குலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறை வார்த்தையாம் கிறிஸ்துவை மனு உடல் ஏற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே இறைவனின் தாய் என முன் குறிக்க பெற்ற தூய கண்ணியே, கலிலேயா நாட்டு காணாவூர் திருமண வேளையில் உன் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மனவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகிறோம். ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று உன் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உன் பிள்ளைகளாக்கி கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீர காவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிகார்டி அடிகளாரால் செந்நீர் சிந்தி மலை சாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 343 ஆண்டுகளாக என் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கண்ணியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். மரியனின் வாழ்த்துளை கேட்டவுடனே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிட வர நான் யார், உன் வாழ்த்துறையின் காதில் ஒழித்ததும் என் வயிற்றினிலே குழந்தை பேறு வகையால் துள்ளியது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதன்பின் தன் துன்பத்தின் நின்று தன்னை விடுவித்த இறைவனின் புகழ்ச்சி எண்ணி தன் உள்ளத்தின் நிறைவு நின்று மரியாள் பாடிய பாடலாவது தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் எமக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வற்றாத வரம் தரும் ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருமே
இன்னும் சிறப்பாக இந்த மாதாவை நோக்கி வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவீர்கள். யாரெல்லாம் இந்த அன்னையை நோக்கி வருகிறார்களோ அத்தனை நபர்களையும் இருகரும் விரித்து இதயத்தை திறந்து, மகனே மகளே, இதோ நான் என்றும் உனக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய தாயாக இருக்கிறேன். நிச்சயமாக நீர் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நான் கொடுப்பவளாக இருக்கிறேன் என்று நாம் அனைவரையும் இந்த வடுகருப்பேற்றுடைய திருத்தலத்திற்கு நம்ம அன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். இதோ அன்னையின் ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரும் நிச்சயமாக அன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அந்த ஆழமான நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். இதோ இந்த அன்னையின் ஆலயத்தில் நாம் அனைவருமே கூடி செபித்து கொண்டிருக்கிறோம். கல்வாரி பள்ளியாம் திருப்பலியில் நிச்சயமாக நம் ஆண்டவருடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் தியானிக்க இருக்கிறோம். எனவே அவருடைய பாடுகளில் பங்கேற்கிற நாம் அவருக்கு எதிராக செய்த சிறு சிறு குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என் பாவங்களை மன்னிச்சு சொல்லி கண்களை மூடி கரம் கோப்பி நாம் ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவமே பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வர அருள் புரியும். இத்தவ காலத்துக்குரிய முயற்சிகளால் நாங்கள் பயனடைந்து நீர் காட்டிய நெறியில் முன்னேற்றம் காண எங்களுக்கு பயிற்சி அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. முதல் வாசகம் லேவிய நூலிலிருந்து வாசகம் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 1-2 மற்றும் 11-18 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம்.
வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது. உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே, நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புண்ணித மத்தை எழுதிய பரிசுத்த நற்சிலிருந்து வாசகம். பிரிவு 25, இறை சொற்றொடர்கள் 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், எவனை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்றார்கள். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ
சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகி இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. மே மாதம் 22 2015 ஆண்டு சரியாக காலை 9:50 தூங்கா நகரம் என்று சொல்லப்படுகிற மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்தில் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ராகுல் என்ற இளைஞன் தனது சொந்த ஊருக்கு போவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். மக்கள் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பேருந்தினுள் முண்டி அடித்து ஓடி தனக்கு இடம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இளைஞர் தன்னுடைய ஊருக்கு செல்வதற்காக பேருந்து வராதா என்று அவளோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். அங்குமிங்குமாக பார்க்கிறான், பேருந்து வர தாமதம். மக்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அவ்வாறு பார்த்து கொண்டிருப்பதில் அவனுக்குள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வயதானவர், ஒரு 60 மதிக்கத்தக்க முதியர், எல்லோரிடமும் பணம் கேட்கிறார். பசியின் கொடுமை, ஒரு மனிதனும் அந்த பசியை போக்குவதற்கு யாரும் உணவு தரவில்லை. இறுதியாக அங்கே குப்பையிலே கொட்டி கொண்டிருந்த உணவை உட்கொள்ள ஆசைப்படுகிறான். நாய்களுடைய போராட்டம் அந்த மனிதனை துரத்தது. அந்த மனிதன் ஓடி வந்து இளைஞனுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறான். இந்த இளைஞன் கவனித்தபடி இருக்கிறான். மீண்டும் இந்த மனிதனுக்கு பசி, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஒவ்வொரு இடமாக செல்கிறான். இறுதியாக பசியின் உச்சத்தில் போனவன் அங்கு இருக்கின்ற மலத்தை எடுத்து சாப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த செயலை பார்த்த இளைஞன், விருதுநகருக்கு இனி நான் போக நிச்சயமாக எனது மனது வராது, மாறாக இதோ நான் பார்க்கிற இந்த மனிதன் இன்று தனது அருகில் இருக்கின்ற ஒரு மலத்தை எடுத்து பசியின் கொடுமையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். நிச்சயமாக நான் எனது வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். இதோ இந்த மனிதனுக்கு நான் உணவு சமைத்து கொடுப்பேன் என்று முடிவு செய்கிறான். இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான்? இந்த மனிதன் இளைஞர்களாக இருக்கும் பொழுது இளம் வயதிலே அவன் மிகப்பெரிய ஒரு உணவகத்தில், லண்டனில் இருக்கிற ஒரு உணவகத்தில் அருமையாக உணவு சமைக்கக்கூடிய ஒரு மனிதன். மாதம் 122,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இளைஞன். இப்படிப்பட்ட இளைஞன் சொல்கிறான், நான் சுவை மிகுந்த உணவை அயல் நாட்டில் நான் சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மக்கள் இங்கு, அதிலும் குறிப்பாக இந்த மனிதன் இங்கு இருக்கின்ற மலத்தை எடுத்து சாப்பிடறான் என்றால், நிச்சயமாக நான் முறையாக இந்த மனிதனுக்குத்தான் உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு ஊருக்கு போவதை தடுத்துவிட்டு அந்த மனிதனை கட்டி அரவணைத்து பெரியார் நிலையத்திலிருக்கிற ஒரு விடுதிக்கு அழைத்து செல்கிறான். அந்த விடுதியை 1 மாதத்திற்கு வாடகைக்கு எடுக்கிறான். அந்த விடுதியில் போதுமான உணவு சமைக்கக்கூடிய வசதி இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த மனிதரோடு சேர்ந்து மற்ற மனிதரெல்லாம் உன்னோடு சேர்ந்து வேற எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறான். அப்போ தான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல், என்னை போன்று இந்த பெரியார் நிலையத்தில் குறைந்தது 100க்கு மேல் இருக்கிறார்கள். எனவே
இந்த 100 நபர்களும் ஒவ்வொரு நாளும் பசியினாலும் பட்டினால் தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் இளைஞன் ஒவ்வொரு தெருவாக செல்லுகிறான். இறுதியாக 62 பேரை அங்கிருந்து எடுத்து விடுதியில் வைத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்கள் தேவையான அனைத்து உணவுகளையும் சமைத்து கொடுத்து சந்தோஷமாக அவன் வாழ வைத்து கொண்டிருந்தான். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை வருகிறான் என்று சொன்னானே, வெளிநாட்டிலிருந்து வருகிறான் என்று சொன்னானே, காணுமே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அவனுக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். அப்படி தொடர்பு கொள்ளும்போது இந்த இளைஞன் சொல்கிறான், அம்மா இதோ நீ என்னை பெற்ற எடுத்த, ஆனால் பெற்று எடுக்காத அம்மாக்கள் வளர்க்காத அப்பாக்கள் இங்கே என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற பெரியார் நிலையத்தில் இந்த விடுதியில் நான் தங்கியிருக்கிறேன். நான் இனி நம்முடைய வீட்டுக்கு வரப்போவதில்லை. என் வாழ்நாள் முழுவதாலும் இந்த மனிதர்களுக்காக, இதோ இங்கே இருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்காக தந்தைமார்களுக்காக நான் என் கையால் உணவு சமைத்து கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அலைபேசி நிறுத்திவிட்டான். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அண்மையில் இந்த நிகழ்வு அமெரிக்கா நிறுவனத்துக்கு தெரிஞ்சு அமெரிக்கா நாட்டினில் அவனை அழைத்து உனக்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் செஞ்சு தருகிறான். இன்னும் குறிப்பாக இப்படிப்பட்ட இளைஞன்தான் இந்த நாட்டிற்கு தேவை, இப்படிப்பட்ட இளைஞன்தான் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு தேவை என்று சொல்லி குறைந்தது 22 லட்சம் ரூபாய் அவனுக்கு அவார்டாக கொடுக்கிறார்கள். அந்த 22 லட்சம் ரூபாயும் அங்கே இருக்கின்ற விடுதியில் இருந்து வாடகைக்கு சென்று விட்டு அருகிலே இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு விடுதியிலே லீஸுக்கு எடுத்து அங்கு இன்றும் அந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்கள், தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்களா, பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்களா? இந்த மனிதன் நிச்சயமாக இயேசுவை பற்றி அறிந்திருக்கக்கூடும், இயேசுவின் வார்த்தைகளை தெரிந்திருக்கக்கூடும். இருந்த பொழுதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து காட்ட வேண்டும், சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆசை கொண்டவன் இளைஞன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். தவ காலத்திலே நாம் முதல் வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே தவ காலத்தில் இருக்கின்ற முதல் வாரத்திலே இந்த மத்தேயு நற்செய்தி எழுதப்பட்ட 25 வாசிக்கப்பட்ட என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் வாசிக்கப்படுகிறது. எதற்காக இது வாசிக்கப்படுகிறது? நிச்சயமாக இதில் ஆழமான ஒரு உள் அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் சாமி? இதற்கும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கும் இந்த தவக்காலத்திற்கும் எது தொடர்பு இருக்கிறதா என்று கேள்விகள் நிச்சயமாக உங்கள் மனதிற்குள் எழும். தவக்காலத்தில் 3 தூண்களாக இருப்பது, 1 நோன்பு, 2 என்னது தர்மம், 3 ஜபம். நோன்பு என்பது ஏதோ ஒரு வேளை உணவை தவிர்த்து விடுவதோ, அல்லது மற்ற மாமிசத்தை சாப்பிடாமல் தவிர்ப்பதோ, அல்லது பூ போட்டு வைப்பதோ அல்ல. மாறாக அதையும் தாண்டி மிக முக்கியமானதாக இருப்பது எசையா புத்தகம் 58 7 இவ்வாறு வாசிக்கிறோம். உண்மையான நோன்பு என்பது பசியாயிருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகமாயிருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, நோயுற்றவர்களுக்கு நீ சென்று அவர்களை பார்ப்பது, இதுதான் உண்மையான நோன்பு என்று இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் எசையா இறைவாக்கின் மூலமாக ஒரு அழைப்பு விடுத்தார். அதே அழைப்பை இன்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு விடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையான நோன்பு இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம் அருகில் இருப்பவர்கள், பசியாயிருப்பவர்கள், நோயில் வாடிக்கொண்டிருப்பவர்கள், அத்தனை உள்ளங்களுக்கும் நாம் உதவி செய்யும் பொழுது, அத்தனை உள்ளங்களையும் சென்று சந்திக்கும் பொழுது, அத்தனை உள்ளங்களை நாம் ஆறுதல் கொடுக்கும் பொழுது தான் அது உண்மையான நுண்பாக கருதப்படுகிறது. 2வது தர்மம். தர்மம் என்பது எதை பிச்சை போட்டு நீ போ என்று சொல்லிவிடுவது அல்ல. மாறாக எந்த ஒரு மனிதன் தேவையில் இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதனை